ஜிஎஸ்டி மூலம் மாநிலங்களின் நிதி உரிமையை மத்திய அரசு பறித்துக் கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவி ஹிந்தியை திணிக்கும் முயற்சியை மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திராவிட இயக்கம் கம்யூனிஸ்டிடையே ஆரம்ப காலம் முதலே நட்பு உள்ளதாக தெரிவித்தார். கட்சி வெவ்வேறாக இருந்தாலும் ஒரே கொள்கை கொண்டவர்கள் என்பதால் அகில இந்திய அளவில் கூட்டணியில் உள்ளதாக முதலமைச்சர் கூறினார். ஜிஎஸ்டி மூலம் மாநிலங்களின் நிதி உரிமையை மத்திய அரசு பறித்துக் கொள்வதாகவும் மாநிலத்தின் வளர்ச்சியை தடுப்பதாகவும் குற்றம் சாட்டிய முதலமைச்சர், காவி ஹிந்தியை திணிக்கும் முயற்சியே மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை என்று கடுமையாக சாடினார். தகுதி இருந்தால்தான் நீ படிக்கவே வரலாம் என்று கூறுவது ஏமாற்று வேலை. பழமைவாத கருத்துக்களுக்கு முலாம் பூசக்கூடிய வேலை. தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வியை பல்வேறு படிநிலைகளில் தடுப்பு போட்டு மறிக்கும் கொள்கையாக உள்ளது. அதனை காவி கொள்கையாக, இந்தி மொழியை திணிக்கும் கொள்கையாக வடிவமைக்கிறார்கள் என்பதற்காக மட்டும் எதிர்க்கல. மாநில அரசாங்கம் தனது சிந்தனை வகைப்பட்ட கல்வியை தருவதை தடுக்கிறார்கள் என்பதற்காகவும் எதிர்க்கிறோம். மக்கள் விரோத சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வருகிறது என்றும், ஆளுநர் மூலம் இரட்டை ஆட்சி நடத்த மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். சகோதரத்துவம், சமூக நீதி, சமத்துவத்திற்கு ஆதரவாக அனைவரும் குரல் கொடுக்க வேண்டுமென அழைப்பு விடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கூட்டாட்சி மற்றும் சுயாட்சிக்கு குந்தகம் விளைவிப்பவர்கள் இந்தியாவின் எதிரிகள் என்று கூறினார். நேரடியாக செய்ய முடியாத அரசியல் தலையீடுகளை சட்டத்தின் போர்வையில் செய்ய பார்க்கிறார்கள். கவர்னர்கள் மூலமாக இரட்டை ஆட்சி நடத்த பார்க்கிறது பாஜக தலைமை. நமது எண்ணங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக எழுப்பினால் அதற்குரிய பதில் கூட நாடாளுமன்றத்தில் சொல்லப்படுவதில்லை. நமக்கான உரிமையை நிலைநாட்ட கடிதம் அனுப்பினால் அதற்கான பதில் கூட ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வருவதில்லை. வெறும் கையை பிசைந்து கொண்டு மாநிலங்கள் நிற்கிறது. இந்த கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் மூத்த அமைச்சர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.